अथ पञ्चदशोऽध्यायः। 15वां अध्यायम् पुरुषोत्तम योगम्। பிரகிருதி ஆத்மா இவ்விரண்டையும் தன்வசப்படுத்திக் கொண்டு நிற்கும் கடவுள் இவ்விதத்திலும் இவைகளை விட மேலானவரே. ஆகையால் புருஷோத்தமன் என்று அவர் பெயர் பெற்றிருக்கிறார். அரசம் விட்டு முளையாகவும் கன்றாகவும் பிறகு பெரிய மரமாகவும் மாறி வானளாவே இருப்பது போல் பிரகிருதியும் ஆத்மாவுடன் சேர்ந்து மகத்து, அகங்காரம், இந்திரியங்கள், 5 பூதங்கள் என்பனவாக மாறி பிறகு தேவ, மனுஷ்ய, யக்ஷ, ராட்சசாதி ரூபங்களுடன் எங்கும் பரவியிருக்கிறது. இந்த பிரகிருதியாகிய மரத்தை பற்றில்லாமை என்ற கோடாரியால் முதலில் வெட்டி முறிக்க வேண்டும். பிறகு சோர்வு நீங்கும் பொருட்டு கடவுளை சரணம் புகுந்து யோகத்தில் அமர வேண்டும். சம்சாரி, முக்தன் என்று ஆத்மாக்கள் 2 வகைப்பட்டவர்கள். கடவுளோ இவ்விரண்டு வித ஆத்மாக்களை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவர். அவரே உலகத்தில் மறைந்து நின்று உலகத்தை தாங்கி நிற்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச. ஊத்வமூல மதஷாகம் அஸ்வத்தம் ப்ராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதஸ வேதவித் அதஷ்சோர்த்வம் ப்ரஸ்ருதாஸ்தஸ்ய ஷாகாஹ குணப்ரவிருத்தா விஷய பிரவாலாஹ அதஷ்ச மூலான்யனு சந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே ந ரூபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர்ந ச சம்ப்ரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்க சஸ்த்ரேண திருடேன சித்வா புருஷம் பிரபத்யே யதஃ ப்ரவ்ருத்திஃ ப்ரஸ்ருதா புராணி. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், உலகின் தெளிவுபடாத உள்நிலையாகிய அவ்யக்தம் மேலே வேர்களும் கீழே கிளைகளும் உடையதோர் அரசமரத்தை போன்றது என்பார்கள். அதன் இலைகளே வேதங்கள். அதை அறிவோனே வேதமறிந்தவன். அதன் கிளைகள் குணங்களால் ஓங்கி விஷய தளிர்களுடன் கீழும் மேலும் பறந்து கிடக்கின்றன. அதன் வேர்கள் கீழ் நோக்கி பல்கி மனித உலகத்தில் கர்ம தொடுப்புகள் ஆகின்றன. ஆதலால் இவ்வுலகத்தில் இதற்கு வடிவம் காணப்படுவதில்லை. முடிவும் ஆதியும் நிலைக்களனும் புலப்படுவதில்லை. நன்கு ஊன்றிய வேருடைய இந்த அரசமரத்தை பற்றின்மை எனும் வலிய வாளால் வெட்டி எரிந்துவிட்டு அப்பால் ஒருவன் புகுந்தோர் மீள்வதற்ற பதவியை பெறலாம். அப்பதம் உடையவனாகிய எவனிடமிருந்து ஆதி தொழில் பொழிவுற்றதோ அந்த ஆதி புருஷனை சார்ந்து நான் நிற்கிறேன். நிர்மானமோஹாஜிதசங்கதோஷாஹ அத்யாத்மநித்யா விநிவிருத்தகாமாஹ த்வந்வை விமுக்தா சுகதுக்கசங்கைஹி கச்சந்த்யமூடாஹ பரமவ்யயம் தத் ந தத்பாசயதே சூர்யஹ ந சசாங்கோ ந பாவகஹ யத்வத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. செருக்கும் மயக்கமற்றோர், சார்பு குற்றங்களை எல்லாம் வென்றோர், ஆத்ம ஞானத்தில் எப்போதும் நிற்போர், விருப்பங்களிலிருந்தும் நீங்கியோர், சுகதுக்க குறிப்புகளை உடைய இரட்டை நிலைகளிலிருந்து விடுபட்டோர், மடமையற்றோர், இவர்கள் அந்த நாசமற்ற பதத்தை எய்துகிறார்கள். அதற்கு சூரியனும் சந்திரனும் தீயும் ஒளியேற்றுவதில்லை. எதனை எய்தினோர் மீழ்வதில்லையோ அதுவே என் பரமபதம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சநாதனஹ மனஷஷ்டானீந்திரியாணி ப்ரக்ருதிஸ்தானி கர்ஷதி ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ க்ருஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத். எனது அம்சமே ஜீவலோகத்தில் என்றுமுள்ள ஜீவனாகி
இயற்கையில் உள்ளனவாகிய மனதிற்குட்பட்ட ஆறு இந்திரியங்களையும் கவர்கிறது. வாசனைகளை காற்று தோய்வினால் பற்றிச் செல்வது போல ஈஸ்வரன் யாதேனும் ஒரு உடலை எய்தும் காலத்தும் விடும் காலத்தும் இந்த இந்திரியங்களை பற்றிச் செல்லுகிறான். ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனம் ச ரசனம் க்ராணமேவ ச அதிஷ்டாய மனஷ்சாயம் விஷயானுபசேவதே உத்க்ராமந்தம் ஸ்திதம் வாபி குஞ்சானம் வாகுணான்விதம் விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா யதந்தோ யோகினஶ்சைனம் பஷ்யந்தி ஆத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானஹ நைனம் பஷ்யந்த்ய சேதஸஹ. கேட்பது, காண்பது, தீண்டுவது, சுவைப்பது, மோப்பு, மனம் இவற்றில் நிலை கொண்டு ஜீவன் விஷயங்களை தொடர்ந்து நடக்கின்றான். அவன் புறப்படுகையிலும் நிற்கையிலும் உண்ணுகையிலும் குணங்களை சார்ந்திருக்கையிலும் அவனை மூடர்கள் காண்பதில்லை. ஞான விழி உடையோர் அவனை காண்கிறார்கள். முயற்சியுடைய யோகிகள் இவனை தம்முள்ளேயே காண்கின்றனர். முயற்சியுடையோராயின் தம்மை தாமே ஒழுங்காக அமைக்காத அஞ்ஞானிகள் இவனை காண்கிறார். யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்ரௌ தத்தேஜோ வித்தி மாமகம் காமா விஷ்யச பூதானி தாரயாம் யஹ மோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வாரசாத்மக அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஶ்ரிதஹ பிராணாபான சமாயுக்தஹ பசாம்யன்னம் சதுர்விதம் சர்வஸ்ய சாகம் க்ருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதிர் ஞானமபோகனம் ச வேதைஶ்ச சர்வைரகமேவ வேத்யஹ வேதாந்த கிருத் வேத விதேவசாகம். சூரியனிடமிருந்து உலகம் முழுமைக்கும் சுடர் கொளுத்தும் ஒளியும் சந்திரனிடத்துள்ளதும் தீயினிடத்துள்ளதும் அவ்வொளியெல்லாம் என்னுடையதே என்று உணர். நான் பூமியினுள் புகுந்து உயிர்களை வீரியத்தால் தாங்குகிறேன். ரச வடிவமுள்ள சோமமாகி புல் பூண்டு செடிகளை எல்லாம் வளர்க்கிறேன். நானே வைஸ்வானரனாய், அதாவது எல்லா மனிதர்களிடமும் உள்ள கடவுளாய் உயிர்களின் உடல்களை சார்ந்திருக்கிறேன். பிராணன், அபானன் என்ற வாயுக்களுடன் கூடி நால்வகைப்பட்ட அன்னத்தை ஜீரணமாக்குகிறேன். எல்லாருடைய அகத்திலும் நான் புகுந்திருக்கிறேன். நினைவும் ஞானமும் இவற்றின் நீக்கமும் என்னிடமிருந்தே பிறக்கின்றன. எல்லா தேசங்களிலும் அறியப்படும் பொருள் நான். வேதாந்தத்தை ஆக்கியவன் நான். வேதமுணர்ந்தோன் நானே. வாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஶ்சாக்ஷர ஏவ ச க்ஷரஸ் சர்வாணி பூதானி கூடஸ்தோக்ஷர உச்யதே உத்தமஃ புருஷஸ்த்வன்யஃ பரமாத்மேத்யுதாஹிதஃ யோ லோகத்ரயமாவிஷ்ய உலகத்தில் இரண்டு வகை புருஷர் உள்ளர். அக்ஷர புருஷன், க்ஷர புருஷன் என, அதாவது அழிவது அழியாதது என. அழியும் புருஷன் என்பது எல்லா உயிர்களையும் குறிக்கும். சிகரத்தில் உள்ள கூடஸ்தனே அழியாத புருஷன், அக்ஷர புருஷன். இவற்றில் வேறுபட்டோன் உத்தம புருஷன், அவனே பரமாத்மா எனப்படுவோம். அவன் மூன்று உலகினுள்ளும் புகுந்து அவற்றை தரிக்கிறான். கேடற்ற ஈஸ்வரன் அவன். யஸ்மாத் சரமதி தோகம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தமஹ. நான் அழிவு கடந்தவன் என்பதாலும்
அக்ஷர புருஷனை காட்டிலும் சிறந்தவன் என்பதாலும் உலகத்தாராலும் வேதங்களாலும் புருஷோத்தமன் என்று கூறப்படுகிறேன். யோ மாமேவமசம் மூடஹ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. மடவை தீர்ந்தவனாக எவன் நானே புருஷோத்தமன் என்பதை அறிவானோ அவனே எல்லாம் அறிந்தவனாகிறான். அவன் என்னை எல்லா தன்மையாலும் வழிபடுகிறான். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் க்ருதக்ருத்யஶ்ச பாரத. புத்தமற்ற அர்ஜுனா, இங்கனம் மிகவும் ரகசியமான இந்த சாத்திரத்தை உனக்கு நான் உரைத்தேன். பாரதா, இதை உணர்ந்தவன் புத்திமானாவான், அவனே செய்யத்தக்கதை செய்தவன் ஆவான். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோத்யாயஹ. பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோகசாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை எனும் உபனிஷத்தின் கண், புருஷோத்தம யோகம் என்கிற 15வது அத்தியாயம் முற்றுப்பெறுகிறது.